கோழிகள் எவ்வளவு வளர்க்குறோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. கோழிகளை எப்படிலாம் பாதுகாக்கலாம், நோயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ வழிமுறைகளை கையாள்கிறோம், ஆனால் ஒட்டுமொத்தமாக கோழிகளை அழிக்கிறதுக்காக ஒரு சில எதிரிகள் நம்மளை சுற்றியே இருக்கிறாங்க அல்லது இருக்குதுன்னு கூட சொல்லிக்கலாம். இந்த எதிரிகளிடமிருந்து நம்முடைய கோழிகளை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். நோயிலிருந்து பாதுகாக்கிற நமக்கு எப்படி முழுமையாக கோழிகளை பாதுகாப்பது அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு வந்து கூடு அமைக்கிறோம் அல்லது கூண்டு அமைக்கிறோம் அல்லது வந்து வேலிகள் அமைக்கிறோம். இந்த மாதிரி அமைப்பு முறைகளை நம்ம எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த கோழிகளுக்கு நம்மளை சுற்றி இருக்கிற மிகப்பெரிய எதிரி என்ன அப்படின்னு பார்த்தா மூன்று முக்கியமான எதிரிகள் இருக்கிறாங்க. ஒன்று வந்து நாய், இன்னொன்று வந்து கீரைப்பிள்ளை, இன்னொன்று வந்து பாம்பு. இந்த மூணுமே பெரிய அளவுக்கு கோழிகளை முழுமையாக அழிக்கிற சக்தி கொண்டது. நம்ம வீட்டில் 10 கோழி வளர்க்குறோம் அப்படின்னா 10 கோழிகளுமே இல்லாமல் ஆக்குறதுக்கு இந்த மூணுக்குமே மிகப்பெரிய பவர் இருக்குது. சில நோய்களிலிருந்து நம்ம வீட்டில் இருக்கிற கோழிகளை பாதுகாக்க தெரிஞ்ச நமக்கு, ஆனால் முழுமையாக சுற்றி இருக்கிற நாய் கீரிப்பிள்ளை பாம்புக்கிட்டேருந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத தெரியாமல் பல நேரங்களில் இதில் தோற்று போகிறோம். குறிப்பாக நாட்டுக்கோழி வீட்டிலேயோ அல்லது பண்ணை மூலமாக நீங்கள் வளர்க்கும் பொழுது இந்த முறைகள்லாம் கையாளுங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கூண்டு அமைக்கணும் அல்லது கண்டிப்பாக ஒரு ஷெட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதை சுற்றி நம்ம கோழிகள் வந்து மேய போகும். அதை மேய போகும் பொழுது அதை வந்து பிடிக்காமல் இருக்கணும். அதாவது எப்பொழுதுமே நம்ம பாதுகாப்பு கொடுக்க முடியாது, வெளியே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. இதிலிருந்து நம்ம கோழிகள் நல்ல ஒரு மேய்ச்சலும் செய்யணும், நம்ம பாதுகாக்கவும் படணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முள்வேலி அமைக்கணும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த முள்வேலி அமைக்கும் முறை எப்படி, இது ஏன் அமைக்கிறோம், இதுக்கு எவ்வளோ செலவாகும் அல்லது என்னென்ன பொருட்கள் தேவைப்படும், இது நம்மளே வீட்டில் அமைக்க முடியுமா அல்லது வெளியே இருந்து ஆட்களை கூட்டி வந்து அமைக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, உங்கள் எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருக்கிற ஒரு வீடியோ. கோழி முயல் இது போன்று வளர்க்குற விலங்குகளை வளர்க்குற அல்லது பறவைகளை வளர்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு பூவனம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முள்வேலி அமைக்கும் முறை அல்லது கம்பிவேலி அமைக்கும் முறை அல்லது பென்சிங் அமைக்கும் முறை அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வேலையெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம கையில் ஸ்ட்ராங்கான ஒரு க்ளவுஸ் அதாவது மாட்டிக்கணும். அது வந்து எதுக்கு அப்படின்னா, இது வந்து கம்பியோடு நம்ம ஹேண்டில் பண்ண போகிறதுனால கம்பிகள் எளிதாக நம்ம கையை குத்துறதுக்கு பதம் பார்க்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதிலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை மாட்டி தான் ஆகணும். ஏன்னா நான் வந்து இந்த கை உரை போடாமல் நான் வேலை செய்த ஒரே காரணத்தினால பல காயங்கள் எனக்கு ஏற்பட்டது. எனவே தான் இதை செப்பரேட்டாக உங்களுக்கு தனியாக வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ரொம்பவே நம்ம ப்ரீகாஷனாக நம்ம வந்து எடுக்க வேண்டிய ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் இது. இந்த கம்பி வேலி அமைப்பதற்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படுவது அதற்கு தேவையான தூண், அதாவது சப்போர்ட்டுக்காக தேவைப்படுற கம்பி அல்லது கல் தான் நமக்கு மிக முக்கியம். கல் அல்லது கம்பி நீங்கள் பயன்படுத்திக்கலாம், கல் யாருக்கு விருப்பமோ அதை கல் பயன்படுத்திக்கலாம். ஆனால் கல் பயன்படுத்துறது தான் ரொம்பவே நல்ல ஒரு விஷயம், அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். கம்பிகள்னாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ரொம்ப சிம்பிளாக தான் போடணும், எனக்கு வந்து செலவு அதிகமாக கூடாது, ஆனால் டெம்பரவரியாக தான் நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக கம்பியை பயன்படுத்தலாம். நாங்கள் வந்து இங்கே கம்பியை பயன்படுத்திக்கிறோம். அதில் வந்து நாங்கள் அதை காங்கிரீட் போட்டு அதை ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து நட்டு வச்சுருக்கோம். காங்கிரீட் போட்டு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் கேப் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கம்பி அமைக்கிறது வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். நாங்கள் எங்கள் கம்பியில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 பட்டன் வச்சுருக்கணும், மேலே நடுவில் கீழே. ஏன்னா இதில் வந்து 3 கம்பி நீளமாக வரும், அது ஸ்ட்ராங்காக பிடிக்கணும், கெட்டுறதுக்கு வாய்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த லாக் பட்டன் லாக் அப்படிங்கிறத ஒன்று வச்சுருக்குறோம். இந்த லாக்கில் தான் நமக்கு இறுக்கி கட்ட போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்பி ஏன் வைக்கிறேன், இதை வந்து கடைசியாக வைக்க வேண்டிய கம்பி தான். நான் ஏன் ஃபஸ்ட்டு வைக்கிறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் அது கெட்டதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அது ஏன்னா அந்த பக்கம் எங்களுக்கு அந்த ஒரு கம்பி தூண் மாதிரி இருக்கும், அதில் தான் நான் கேட்டிருக்கிறேன். இந்த ஷெட்டோட சேர்ந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து முள்வேலி அந்த ஃபென்சிங்கை வந்து நீங்கள் போடலாம், போட்டு கடைசியாக கூட நீங்கள் இதை வந்து கெட்டிக்கலாம். ஆனால் எனக்கு அது வாய்ப்பாக இருக்காது அப்படிங்கிற ஒரே காரணத்தில் இந்த 3 கம்பிகளையும் அதாவது நம்ம வேலி போட்டு முடித்ததுக்கப்புறம் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய இந்த கம்பிகளை நான் ஸ்டார்டிங்லேயே கட்டி வச்சுக்கிறேன். இப்போ ஷெட்டு எங்களுக்கு இருந்தனால ஷெட்லேருந்து நான் ஜாயின் பண்ணுறேன், இல்லை உங்களுக்கு வந்து ஏற்கனவே தூண் தான் அமைச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தூண்லேருந்து ஜாயின் பண்ணலாம். நீங்கள் இப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு வந்து அந்த ரோலாக தான் அந்த கம்பி இருக்கும், இரும்பு கம்பி அப்படிங்கிறது வந்து ரோலாக தான் இருக்கும். அந்த ரோலை நாங்கள் விரித்து போட்டு நான் அதை நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் கனெக்ட் பண்ணுறோம், இந்த தூணில் கனெக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மேலே ஒரு கட்டு போட்டுக்கணும், அப்புறம் மிடில் ஒரு கட்டு போட்டுக்கணும், அதுக்கப்புறம் எண்டில் போட்டுக்கணும். நீங்கள் விரும்பினா இடையில கூட நீங்கள் வந்து கெட்டு போட்டுக்கலாம். கெட்டு அந்த கெட்டு கம்பியாலதும் கெட்டுறோம், ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கணும். கெட்டு கம்பி அந்த திருக்கிற கம்பி ஒன்று இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டைட் ஆகும். எனவே நான் பயன்படுத்துகிறேன் பாருங்கள், இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். வெறுமனையாக நீங்கள் கையை மட்டும் யூஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா உண்மையிலே கைக்கும் ஆபத்து, க்ளோஸ் போடாமல் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஆபத்து. என்ன ஒன்று, அது ரொம்ப டைட்டாக இருக்காது அப்படிங்கிறது ஒரு
குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே நீங்கள் வந்து இந்த கம்பியை முறுக்கு கம்பியை பயன்படுத்தி நீங்கள் முறுக்கி விடுங்க. அப்படின்னா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம நினச்ச அளவுக்கு அது இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த பென்சிங்கில் இருக்கிற ஒவ்வொரு கம்பியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் என் பாயிண்ட்டும் ரொம்பவே கூர்மையாக தான் இருக்கும். நீங்கள் லைட்டாக உங்களுடைய கையை வந்து தெரியாமல் வச்சு லைட்டாக இழுத்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவு ஒரு காயத்தை கூட ஏற்படுத்த அதிகமான வாய்ப்பு இருக்குது, அதிகமாக ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். எனவே ரொம்ப கவனமாக இருக்கணும். இது சின்ன குழந்தைகள் இந்த டைமில் நீங்கள் பக்கத்தில் விடக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயம். இந்த மாதிரி நீங்கள் மேலே நடுவில் கீழேன்னு சொல்லிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ரொம்பவே நீங்கள் திக்கான கம்பியை வச்சு நீங்கள் வந்து கட்டு போடுங்க. எல்லாம் ரொம்ப சாஃப்டான ரொம்ப தின்னான கம்பி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு மூணு கம்பிகளை யூஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் திருகி விடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த கம்பியில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அடுத்த கம்பியில் கனெக்ட் பண்ணும்பொழுது நல்லாவே அந்த கம்பியை வேலியை வந்து ரொம்ப இந்த மாதிரி இழுத்துக்கணும். ஒரு கயிறை போட்டு இழுங்க, கையை வச்சு இழுக்காதுங்க. அதுவும் நல்ல விஷயம் இல்லை. கை வச்சு இழுத்தா உங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த டைட்னஸ் கண்டிப்பாக இருக்காது. எனவே நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி ஒரு கயிறை உள்ளே போட்டு நீங்கள் மேலே இங்கே முடிஞ்சு மேலே இந்த மாதிரி கயிறை போட்டு இழுத்து அதுக்கப்புறம் நான் அந்த பட்டன் வச்சுருக்கேன்ல அதில் கரெக்டாக நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி விடுங்க. நீங்கள் கல் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கல் வந்து பிரச்சனையே இல்லை, அது அந்தளவுக்கு மூவ் ஆகாது. கம்பியில் அப்படிங்கும் போது வழுக்கி கீழே கூட வரதுக்கு வாய்ப்பு உண்டு, அல்லது கட்டி முடிச்சதுக்கப்புறம் லேட்டராக அது வந்து லூஸ் ஆகி கீழே வரது கூட வாய்ப்பு உண்டு, லூஸ் ஆக அதிகமான வாய்ப்பு உண்டு. எனவே தான் அந்த பட்டன் வச்சுருக்குறோம், அந்த பட்டனில் வந்து ஸ்ட்ராங்காக கட்டிக்கிறோம். நீங்கள் என்ன பாருங்கள், அந்த பட்டனில் தான் நல்லா இழுத்து அந்த பட்டனில் வந்து அந்த கட்டு கம்பியை வச்சு கட்டுறோம். அதை வச்சு நல்லா திருகி விடுங்க. கையை மேக்ஸிமம் பயன்படுத்தாதுங்க, அதாவது திருகிறதுக்காக. அதுக்கப்புறம் மிடிலில் நம்ம கட்டணும். ஏன்னா மிடிலில் ஒரு பட்டன் இருக்குது. இப்படி நம்ம மேலே கீழே நடுவில் இந்த மூன்று இடங்கள்லையும் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நடுவில் நம்ம பண்ணும்பொழுது நடுவுலையும் கயிறை போட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி நல்லா இழுங்க. இழுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட்டு கம்பி வச்சு கட்டுங்க. இப்போ நம்ம மேலே முடிச்சிட்டோம், நடுவில் நான் கட்டிட்டுருக்குறோம். அடுத்து நம்ம பண்ண வேண்டியது கீழ்ப்பகுதியில். கீழ்ப்பகுதியிலையும் நம்ம அந்த பட்டன் வச்சுருக்கோம், அதாவது லாக்குன்னு சொல்கிறோம். லாக்கு வந்து நம்ம வெல்டிங் கடையில் கொடுத்து தான் நம்ம வந்து அமைக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதில் ஒரு கயிறு மாதிரி கூட கட்டிக்கலாம். கயிறு கட்டிவிட்டு அதுக்கு மேலே அந்த கம்பி கட்டினீங்க அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா கயிறு கட்டிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வலி வராது. சேனல் கட்டலாம், அதுலேருந்து வலி வராது, கம்பி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அல்லது நம்ம திருகும் போது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே திருகிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. கீழே பண்ணும்பொழுதும் நீங்கள் அதே போல் நல்லா ஸ்ட்ராங்காக இழுங்க. இழுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட்டை பார்த்து பட்டனில் நீங்கள் சுற்றி வைங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நிற்கும். இது வந்து மூவ் ஆகி போகாது. அதுக்காக தான் அந்த பட்டன் இன்னொன்று, இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும், இல்லைனா நடுவில் இருந்து காத்தடிக்கும் போது ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த கம்பி ரெண்டு கம்பிகளுக்கும் மத்தியில் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தூண்லையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யணும். ஆறு ஏழு கூட இருக்கலாம்ண்ணா, ஐந்து அடி தான் அதிகமாக போடுறாங்க. அது கீழே வந்து மூன்று அடி நான்கு அடின்னு கூட நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது. இது என்ன அப்படின்னா ஒரு ரோல் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஒரு ரோல் அவங்க வந்து நூறு அடி இருக்கும்னு சொன்னாங்க, ஏறக்குறைய 45 கிலோ. ரேட் என்ன அப்படின்னா ஒரு கிலோ வந்து 72 ரூபாய் கம்பி போடுறாங்க. சில இடங்களில் ரோல் இவ்வளோன்னு சொல்லி ரேட் பேசுகிறாங்க, சில இடங்களில் வந்து ஒரு கிலோ இவ்வளோன்னு சொல்லி அவங்க ரேட் பேசுகிறாங்க. ஆனால் நூறு அடி இருக்கும்னு சொன்னாங்க. எங்களுடைய கம்பியோட அளவு 90 அடி தான் இருந்தது. செல்லது வந்து அதே 45 கிலோ இருக்கும், 100 அடி இருக்கணும் கூட அந்த கடைக்காரங்க சொல்கிறாங்க. நாங்கள் வாங்கினது 85லேருந்து 100 அடிக்குள்ளே இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் 90 அடி இருந்தது. ஆனால் இடை வந்து எல்லாருக்குமே சேம் தான், எல்லா கம்பிகளும் சேம் தான். மேக்ஸிமம் 45லேருந்து 50க்கு உள்ள அந்த மாதிரி வரும், கொஞ்சம் மொரார்லஸ் அந்த மாதிரி வந்துட்டுருக்கோம். இப்படி நீங்கள் என்ன செய்யுங்க, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தூணில் கட்டினோம்னா இந்த மாதிரி எல்லா தூண்லையும் கட்டிக்கோங்க. நடுவில் ஆடிட்டுருக்கோம், அந்த ஆட்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் இழுத்து கெட்டினா தான் இருக்கும். இப்போ நம்ம வேலிகளை சுற்றி போட்டுட்டோம். இதுக்கப்புறம் அதுக்கு சப்போர்ட்டுக்காக மூணு கம்பி நம்ம வந்து ஏற்கனவே நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் வலையில் வந்து ஒவ்வொரு தூணுக்கும் இடையில் உள்ளோடி போட்டு எடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக இழுக்கணும். இப்போ நான் வந்து வீடியோவில் இழுத்து காட்டுறேன், அந்த மாதிரி இழுத்து நம்ம பட்டனில் வந்து அதை ஸ்ட்ராங்காக கட்டி வச்சுக்கணும். இப்போ மேல் லைனை வந்து முடிக்கிறேன். மேல் லைனில் வந்து இப்போ ஒவ்வொரு இடமா முடிச்சுட்டு வரேன். இப்போ வந்து கிராஸ் கிராஸாக வந்து அதை உள்ளே போட்டு இழுக்கிறேன். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இழுக்கணும், அதுதான் மெயின். கொஞ்சம் கூட லூஸ் விட்டீங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு பக்கம் லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் டோட்டலாக நம்ம போட்ட வேலி வந்து காற்றுல பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிடும், ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். எதுனாலும் ஈஸியாக தள்ளி போட்டு உள்ளே வந்துடும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இழுத்துக்கணும். ஒவ்வொரு இதுலையும் இந்த மாதிரி தான் போட்டு நான் பாருங்கள், நான் இழுக்கிறேன், கம்பி வருது. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், நல்லா இழுத்து சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு தேவையான நபர்களை கூட்டுக்கணும். ஆனால் மேக்ஸிமம் இந்த கம்பி போடுறதுக்கு 3 பேர் இருந்தாலே போதும், அதை விட அதிகமாக ஏற தேவையில்லை. தேவை இருந்தால் நம்ம வேலை தான் கெட்டு போகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இழுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன செய்யணும், அதுக்கு மேலே அப்படியே சுற்றி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த கம்பி இருக்குல்ல, சப்போர்ட் கம்பி இருக்குல்ல, சப்போர்ட் கம்பியில் போய் நீங்கள் இதே போல் முள் வேலி அந்த வேலியோட பென்சிங்க்கு இடையில் வந்து
போட்டு போட்டு கொண்டு போய் இழுத்து இதே போல் ஃபுல்லாக நம்ம போட்டு முடிக்கணும். மேலே கீழே நடுவில் இந்த மூன்று பகுதிகளும் போடணும். அங்கே பாருங்கள், இப்போ மூன்று பகுதிகளும் போட்டு முடித்தாச்சு. மேலே போட்டாச்சு, கீழே போட்டாச்சு, அதுக்கப்புறம் நடுவுலையும் போட்டாச்சு. இதில் உங்களால் பார்க்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து மூன்று பகுதியும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன ஸ்ட்ராங் வேணும், என்ன வந்து நம்மளுக்கு லூஸாக இருக்குது அப்படின்னா அடுத்த ஸ்டெப் போகலாம். அதாவது கிராஸாக போடுவோம்ல, எக்ஸ் வடிவுலையும் அந்த எக்ஸ் வடிவிலும் நீங்கள் போட்டுடலாம். எக்ஸ் வடிவிலும் போடலாம், அல்லது வந்து ஒரே ஒரு லைன் மட்டும் மேலே கீழே அப்படி இப்படி வரலாம். எக்ஸ் கரண்டாக அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் கீழே, அதுக்கப்புறம் அடுத்து மேலே, அதுக்கப்புறம் கீழே, இப்படி வந்து நீங்கள் வந்து சிக்ஸாக் மாதிரி கூட நீங்கள் போய்க்கலாம். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், கிராஸில் போட்டுக்கிறேன். அதாவது எக்ஸ் எக்ஸ் லைனில் போட்டுக்கிறேன், இங்கே மேலேருந்து கீழே, அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே கிராஸில் போட்டு விட்டுருக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் கிராஸில் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்ட்ராங்னஸ் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். எல்லா பக்கத்துலேயும் நம்ம எக்ஸ் வடிவில் போட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னா, நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம எங்கெங்கே தேவையோ அங்கே வந்து கட்டு கம்பியில் வச்சு இந்த மாதிரி கட்டிக்கணும். சிங்கிள் கம்பி மேலே போயிட்டுருக்கு, நடுவில் போயிட்டுருக்கு, கீழே போயிட்டுருக்கு, அதையும் அங்கங்கே நம்ம வந்து அங்கங்கே எங்கெல்லாம் லூஸாக இருக்கோ அல்லது எங்கெல்லாம் தேவை நமக்கு தெரியும் அங்கே வந்து நம்ம கண்டிப்பாக கட்டி வைக்கணும். கட்டு கம்பியை வச்சு நல்லா திருகி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போட்டதுக்கு அப்புறம் இருந்த ஸ்ட்ராங்னஸை விட அதுக்கப்புறம் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிடும். எந்த ஒரு காற்றடித்தாலும் அது மூவ் ஆகாது. அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது நான் செயல்முறையாக உங்களுக்கு காட்டுற காரணமே அதுதான். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு கீழே வந்து கேப்லாம் இருக்கும், அதை வந்து நம்ம தான் மண்ணை போட்டு க்ளோஸ் பண்ணணும். இப்படி இந்த கேப் இருக்க இடங்களில் நம்ம மண்ணை போட்டோ அல்லது செங்கல் இது மாதிரி வச்சோ கீழே கல்களை வச்சோ நம்ம வந்து மறைச்சிக்கணும். அதாவது கேப் இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்து முடிஞ்சால் சிமெண்ட் வச்சு கூட பூசிக்கலாம். அதெல்லாம் செலவு ரொம்ப வரும். இப்போ நாங்கள் இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மண் போட்டு நிரத்திட்டு கீழே ஒரு ஒரு அடுக்கு ஒரு செட் வந்து செங்கல் மட்டும் எடுக்க போகிறோம். செங்கல் அடிக்க அது வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக சிமெண்ட் வச்சு பூசிக்க போகிறோம். இதுதான் எங்களுடைய ஐடியா. அதுக்கு மேலே இன்னொன்று என்னென்னா, சின்ன சின்ன நெட்டு ஒரு 2 அடி தூரத்துக்கு சின்ன கோழிகள் வெளியே போகாமல் இருக்கிறது அல்லது பாம்பு எதுவும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக, பாம்பு அந்த வலையில் மாட்டினாலும் அது வந்து மாட்டிக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக, நம்ம குஞ்சு மாட்டிக்கக்கூடாது, கோழி குஞ்சு மாட்டுச்சு அப்படின்னா அதுவும் பிரச்சனை. அந்த மாதிரி நாங்கள் ஒரு சின்ன வலையை மட்டும் அதில் போட போகிறோம் அப்படிங்கிற பிளான். மேக்ஸிமம் சின்ன கோழியில் வந்து கூண்டுக்குள்ளே போட்டு வளர்க்குறது அந்த ஷெட்டுக்குள்ளே போட்டு வளர்க்குறது தான் எங்கள் பிளான். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பெருசாக வந்த பிறந்த வெளியே விட போகிறோம். ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஐடியாவை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே இதெல்லாம் வந்து பாருங்கள், இது ஷெட்டுக்குள்ளே ஷெட்டுக்குள்ளே கேப் இருக்குது, அந்த இடத்த வந்து சின்ன வலை, இந்த வலையை தான் நம்ம அங்கே கொண்டு போட போகிறோம். இதே வலை தான், சேம் வலை தான் நம்ம அங்கே வந்து நம்ம போட்டு நம்ம உருவாக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பை.